தினசக்தி வியூவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய இந்த வீடியோல பார்க்கக்கூடியது வந்து சாமானியன் படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம். சோ இந்த திரைப்படத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க ராமராஜன், எம் எஸ் பாஸ்கர், ராதா ரவி, கே எஸ் ரவிக்குமார், நக்ஷா சரண், லியோ சிவா, மயம் கோபி, ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கே இருக்கிறாங்க, தீபா சங்கர், கே பி ஒய் வினோத், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ராகேஷ் அவர்கள். அண்ட் இந்த படத்தை வந்து எப்படி எல்லாம் முதல்ல ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தினுள்ள முக்கியமான கதாபாத்திரத்தில் தான் வந்து ராமராஜன் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பொண்ணா வந்து நக்ஷா சரண், அண்ட் அதுக்குமே எம் எஸ் பாஸ்கருடைய மகனா வந்து லியோ சிவா அவர்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க வந்து சிட்டிக்கு வராங்க வேலைக்கு போறதுனால. அங்க வந்து ஒரு ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு அது செட் ஆகல, குழந்தைலாம் பிறக்குது, ரொம்ப வந்து ஹவுஸ் ஓனர் பிரச்சனைன்றது காரணத்துக்காக ஓன் ஹவுஸே வாங்கிட்டு போறாங்க. அந்த ஓன் ஹவுஸ்ல வரக்கூடிய பிரச்சனைனால அவங்களால அங்க ஃபினான்ஷியலா அது இஎம்ஐன்றதுனால அது கரெக்டா கட்ட முடியல. அண்ட் அதுக்கப்புறமா அதனால வரக்கூடிய பேங்க் சைட்ல இஎம்ஐ கட்டலன்னா என்ன மாதிரி பிரஷர்லாம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க, ஃபோன் போகிறோம். அப்புறமா தேர்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கன்சல்டன்சி கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து மிரட்டி உருட்டி வாங்குறதுக்கே கான்செப்ட் தான் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புதுசே கிடையாது. பழங்காலத்து கதையை தான் இந்த கதையை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. பழங்காலத்து கதைன்றதை விட பல சினிமாக்களில் நம்ம வந்து பார்த்த கதை, பல சினிமாக்களில் அங்கங்கே வந்து ஒரு ஒரு காட்சியாக வந்திருக்கும். இப்போ முக்கியமாக இதில் சொல்லணும்னா இரும்பு திரைப்படத்தில் கூட பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பேங்கிங் சைட்லேருந்து அவங்க கன்சல்டன்சியில் எப்படி ரிட்டர்ன் வாங்குறதுக்காக வந்து இல்லாத பேச்செல்லாம் பேசுவாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் நிறைய பேச்செல்லாம் வருது. ரொம்ப அவமானப்படுறாங்க, அதை ரிட்டர்ன் காசு கட்ட முடியாமல் பேங்க்லேயே போய் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க விஷயத்தை குடிச்சு. ஸோ இதை கேள்விப்பட்ட அவங்களுடைய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க, பேங்க்கை வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க, பேங்க் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி பேசினவங்களெல்லாம் வந்து பழி வாங்குறாங்க. முக்கியமாக இந்த வீடு வாங்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த பில்டர் அவங்கள போயிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் படத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் காட்டியிருக்காங்க. ராமராஜன் அவர்களுடைய ஃப்ளாஷ்பேக், அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சா, கல்யாணம் யார் அவங்களுக்கு ஜோடி, அண்ட் அவங்களுக்குள்ளே சைல்டு அதாவது குழந்தை பிறக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சு, குழந்தை மேலே அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறார், பொண்ணு மேலே வளர்ற காலத்துலலாம் என்னெல்லாம் பண்ணாருன்ற மாதிரி அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், அதுக்கு ஒரு சாங்கும் வச்சுருக்காங்க, தத்தித்தா அப்படின்ற மாதிரி ஒரு பாடல். அந்த பாடலை வந்து இசை நான் இளையராஜா அவர்களே வந்து எழுதி இசையமைச்சு பாடியிருக்கிறாரு. அண்ட் அது வந்து ஒரு பக்கம் போகுது. ஸோ இந்த மாதிரியான பல கதைகள், பல கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. அண்ட் இது இல்லாமல் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய பேர், அதாவது டிகிரி ஹோல்டர்ஸ், கிராஜுவேட்ஸ், அவங்களாம் வந்து வேலை கிடைக்கலன்னும் போது என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கிரிமினலாகவும் யோசிப்பாங்க, கிரிமினலாக பண்ணும்போது அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் நடக்குது, அண்ட் அவங்களுடைய கதை இதில் எப்படி கனெக்ட் ஆகுது. மொத்தத்தில் இந்த ஜென்ரேஷனில் சொசைட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், வேலை இல்லாமல் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா படித்து முடிச்சுட்டு வேலை பார்க்குறவங்க, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே என்ன நடக்குது, அண்ட் இதெல்லாம் எந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுதுன்றதை காட்டியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏகே அவர்கள் நடிப்பில் வந்து துணிவு படத்துலையும் வந்து இதே மாதிரி தான் பேங்கிங் சம்மந்தப்பட்டதை காட்டுவாங்க. அண்ட் பேங்க்கில் நடக்கூடிய பிரச்சனையை அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயே எடுத்து சொல்லுவார், கடைசியாக அவரே வந்துட்டு சாவடிச்சுட்டு அதுக்கான பழியையும் வேறு விதமாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பேங்கிங் சைடில் வந்து யாருமே வந்து அது மாதிரிலாம் கொஞ்சம் எப்படி லைட் ஹார்ட்டடாக இல்லை, எல்லாமே கொஞ்சம் பார்க்குறதுக்கே வந்து அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வில்லன்ற மாதிரி தான் காட்டி வச்சுருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி நம்ம வந்து பேங்க்குக்கு போய் லோன் கேட்கணும்னு நினச்சா கூட இந்த படத்தை பார்த்துட்டு போகிறவங்க உண்மையிலே பேங்க்கில் எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு போவீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு சைனுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு அண்ட் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பேங்க் வந்து எது வரைக்கும் கேட்பாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து சைன் பண்ணுறோம். ஸோ அஃப்கோர்ஸ் எஸ், இந்த காட்டிருக்கக்கூடிய கதைகள் இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடியது ஒரு விதத்தில் உண்மைனாலும் அதை கொஞ்சம் வித்தியாசமாக காட்டியிருக்கலாம். இந்த படத்துலேயே வந்து ஓகே இது இப்படி போய் அப்படி வந்திருக்குது அப்படிலாம் காட்டியிருக்கலாம், அது ரொம்ப நேரோவாக இப்படி தான் நடக்குது, இதுக்கப்புறமா இதுதான் வருது, படத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே ஓகே இதுக்கப்புறம் இதுதான் வருமா, ஓகே 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 அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் கூட ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னு, ஓகே ராமராஜன் அவர்கள் இப்படி இருக்கிறாரு, இப்படி ஆகுவார் அப்படின்லாம் பார்த்தோன்னா, ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமராஜன் இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு கிராமத்து சப்ஜெக்டில் மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம், ஒரு கிராமவாசியாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு சிட்டி சைடில் ஒருத்தவங்களாக பார்க்குறதுல கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் மாற்றம். இது வந்து ராமராஜன் ஃபேன்ஸ்க்கு மட்டும் சொல்லலாம். மற்றபடி ராமராஜன் ஃபேன்ஸ் இல்லாமல் ஒரு காமன் சினிமா லவர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வந்து கொடுக்காது. சாதாரணமாக ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய படங்கள் தமிழ் சினிமாவில் இப்போலாம் ஓடாமல் அப்படியே வந்து போகிட்டு இருக்கிற விதமாக தான் இந்த படமும் அதில் ஜாயின் பண்ணியிருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் மற்ற லாங்குவேஜ் படத்தை போ கொண்டாடிட்டு இருக்கிறீங்க, முக்கியமாக மலையாள சினிமாவை ஏன் இங்கே கொண்டு வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அவங்களுடைய கதைக்களம், அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளே அண்ட் அதில் இருக்கக்கூடிய
ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் அதை விட முக்கியம். அந்த நடிப்பில் அதாவது முக்கியமாக நடிக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களும் அவங்களுடைய நடிப்பு திறமையை எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்றது தான். அதை விட லொக்கேஷன், கண்ணுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டான லொக்கேஷன், கண்ணில் வந்து நம்ம ஈவன் பார்த்த ஒரு லொக்கேஷனாகவே இருக்கலாம், ஆனால் அதை எப்படி காட்டுறாரு சினிமோட்டோகிராஃபர் அப்படின்ற விஷயமும் இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா இது நிறையா இருக்குது. ஸோ ப்ளஸ்ன்னு பார்த்தோன்னா ராமராஜன் அவர்கள் இதில் பார்த்துருக்கக்கூடிய ஒரு சிட்டி சைடு வேர்ஷன் அப்படின்றது மட்டும் சொல்லலாம். அண்ட் ஒரே ஒரு பாட்டு வந்து ப்ளஸ் இந்த படத்தில் இசைஞானி அவர்கள் பாடியிருக்கக்கூடியது. மற்றபடி இசைஞானி இளையராஜா அவர்கள் போட்ட மியூசிக்காக இருக்கட்டும், அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட படத்தோட கதைக்கும் இதுக்கும் செட் ஆகாத மாதிரி இருக்குது. இது வரைக்கும் யாருமே வந்து இசைஞானி இளையராஜா அவர்களை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு இருக்கும். முக்கியமாக பிஜிஎம் சொல்லவே வேணாம். ஆனால் அவர் ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்கிறாரு, அவருடைய கான்சன்ட்ரேஷன், அதாவது ஓகே இது வந்து நம்ம ராமராஜன் அவர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா அவரும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ராமராஜன் இசைஞானி அவர்கள் இல்லைனா நான் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது போட்டிருப்பாருன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கான ஒரு க்ரிப் இந்த படத்தில் கிடைக்கல. அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர், டெக்னிக்கல் சைடில் இருக்கக்கூடிய லைட்டிங் அண்ட் எடிட்டராக இருக்கட்டும், இல்லை படத்தில் ஒர்க் பண்ண ஒரு டைட்டிலாக இருக்கட்டும், அதில் கலரிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய வேலையை ஏனோதானோன்னு பண்ணிவிட்ட மாதிரி தான் இருக்குது. ஆ ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க, நாங்கள் வந்து காசு வாங்கிக்கிட்டு பண்ணல, சும்மா பண்ணிட்டு போகிறோன்ற மாதிரி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் காசெல்லாம் வாங்கினவங்க எப்படி வேலை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்குது. ஸோ அவங்க வந்து ப்ரொமோஷனுக்காக நிறைய செலவு பண்ணதை விட இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக செலவு பண்ணியிருந்தாங்கன்னா படத்தினுடைய அவுட்புட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும். அண்ட் டெஃபினெட்லி படத்தில் நடித்த ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி பேசுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இதில் நம்ம ஆஹா ஓஹோன்னு பேசினோன்னா எம்எஸ் பாஸ்கர் அவர்களை பற்றி பேசலாம், ராதாரவி அவர்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசலாம். அஃப்கோர்ஸ் அங்கங்கே கொஞ்சம் ஒரு சில காமெடி சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிஒய் வினோதா இருக்கட்டும், இல்லைனா வந்து அவங்களுடைய ட்ராக் அண்ட் இன்னொரு ஒருத்தவங்க ஒரு மூணு பேருடைய ட்ராக்காக இருக்கட்டும், மாஸ் ரவி அவர்களுடையதாக இருக்கட்டும், இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லைவ்லியாக ஃபீல் ஆகுது. மற்றபடி எல்லாருமே வந்து ஓவர் டூவாக தெரியுது, இல்லைனா வந்துட்டு அவங்களுக்கும் கதாபாத்திரத்துக்கும் அண்ட் மொத்த கதையும் புரிஞ்சுக்காமல் நடித்தாங்க அப்படின்னு நடிப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு நடிப்பை தான் தெரியுது. அண்ட் ராமராஜன் அவர்கள் அவருடைய போக்கு அவருடைய ட்ராக் கொஞ்சம் வர மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் அவருடைய ஆஸ் யூஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் சாமானியன் படத்தை நீங்கள் ஒரு ராமராஜனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கு ஓகே, மற்றபடி இதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு வித்தியாசமாக இப்போ தமிழ் சினிமா வந்து கொஞ்சம் கீழே வரக்கூடிய படங்கள் எதுவுமே போகலை, இந்த படம் வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமாவை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக அந்த மாதிரியான படம் கிடையாது அப்படின்றதா சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய தினசக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய்.